ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்குமே ஹாப்பி வீக்கெண்ட் இனி நம்ம ஒரு வித்தியாசமான படத்தை தாங்க பார்க்க போறோம் இந்த படத்துடைய பேரு ஸ்டார் தாரா ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க ஒரு விசித்திரமான பாக்குறாங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள எப்படின்னா கடல் அப்படின்ற ஒரு ஆசை தாங்க இருக்கும் அது எதுக்கு அப்படின்றத பின்னாடி சொல்றேன் அப்படி இருக்கையில இந்த தாராவோட அம்மா மர்மமான முறையில தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறாங்க அதுக்கான காரணம் தெரிய வரப்போ நம்ம தாரா கொலை நடுங்கி போறாங்க நம்ம தாரா காதலிச்ச பையனோட அவங்க அம்மா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்ததுனால தான் இப்போ தற்கொலை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தாங்க அந்த காரணமே அதுக்கப்புறம் நம்ம தாரா இப்போ என்ன பண்ணாங்க அவங்க லைஃப் என்ன ஆகுது அவங்க யார கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்ற எல்லா விஷயத்தையும் தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம் கவனமா கேளுங்க குழப்பமா இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு வாங்க பை தீவேணா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் வை இந்த படத்துடைய கடை மால்டால நடக்கிற மாதிரி தாங்க காமிக்கிறாங்க இது நம்ம ஹீரோயின் தாரா அவங்களுக்கு கடலுக்குள்ள நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க என்னைக்குன்னா ஒரு கடல் கண்ணியா மாறி இந்த கடலுக்குள்ளேயே வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு கேத் ஏக்கமோ அவங்க மனசுல இருக்கோங்க வெளி உலகத்துல இந்த அளவுக்கு பீஸ் அவங்களுக்கு கிடைக்காதனால அடிக்கடி கடலுக்குள்ளயும் இறங்குவாங்க அதையே வேலையாவும் வச்சிருப்பாங்க ஆமாங்க கடல் சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மீன்களை வளர்க்கறது பராமரிக்கிறது நடுக்கடல்ல போட்டோ கப்பலோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற பயணிகளை காப்பாத்துறதுன்ற மாதிரி நிறைய வேலைகளை அவங்க பாப்பாங்க அப்படிதாங்க ஒரு நாள் ஒரு கப்பலை காமிக்கிறாங்க அந்த கப்பல் தீப்பத்தி எரியுதுங்க அந்த கப்பல்ல இருக்கிற நிறைய பயணிகள் கடலுக்கு அடியிலையும் மாட்டிக்கிறாங்க நம்ம தாராவும் சம்பவ இடத்துக்கு அவங்க டீமோட போறாங்க அந்த இடத்துல ஒரு நேவி ஆபீஸரான அம்மன் அப்படின்ற ஒருத்தர் ஹெல்ப் பண்றாருங்க அப்படி பிளான் பண்ணி கடல் அடியில இருக்கிறவங்களையும் காப்பாத்தலன்னு சொல்லி தண்ணிக்குள்ள போய் பாக்குறாங்க அப்படி முதல்ல ஒரு வெள்ளைக்காரனை காப்பாத்தி கொண்டு வராங்க அவரு அங்க செத்து கடக்குறாருங்க இப்ப இன்னும் கடலுக்கு அடியில போய் பாக்கும்போதோ அந்த இடத்துல ஒரு லாக்கர் ரூம் மாதிரி மூழ்கி இருக்குங்க அந்த லாக்கர் ரூமுக்குள்ள அந்த ஷிப்ல இருந்த சில பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க கதவ தட்டுறாங்க தாராவும் எப்படின்னா காப்பாத்தணும்னு சொல்லி லாக்கர் எல்லாம் தறக்க பாக்குறாங்க ஆனா தறக்க முடியல என்ன பண்றதுன்னே புரியலைங்க ஒரு கட்டத்துல அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே நம்ம தாரா கண்ணு முன்னாடியே செத்து போறாங்க இதை எல்லாத்தையும் பார்த்தா தாராவோட மனசோ சுக்குநூறா உடையுதுங்க எவ்வளவு தொலைவு வந்து இவங்கள காப்பாத்த முடியாம போயிடுச்சு சொல்லிட்டு அந்த கப்பல்லையும் வந்து கதறி அழுகுறாங்க ஒரு பெரிய டிப்ரெஷன் கொள்ளையும் போறாங்க அப்ப அந்த நேவி ஆபிசரான அமன் நம்ம தாராக்கும் ஆறுதல் சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம தாராவும் கொஞ்சம் ஸ்மோக்லாம் பண்ணிட்டு அங்க உட்காந்து அழுகுறாங்க நம்ம தாராக்கு ஒரு பேடான பாஸ்ட் இருக்கவங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் இருபது வருஷம் கல்யாண லைஃப வாழ்ந்திருப்பாங்க ஆனா இருபது வருஷமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த சண்டையோட ஒரு நாள் முடிவுல நம்ம தாராவோட அம்மா சூசைட் பண்ணி இறந்து இருப்பாங்க ஒரு வகையில நம்ம தாராவும் காரணங்க அதெல்லாம் அவங்க மைண்ட்ல வந்து வந்து போகுதுங்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம அம்மன் வந்து தாராவை சமாதானப்படுத்த அப்படியே அம்மன் கூட தாராவும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க இப்போ கடல்ல இருந்து கரைக்கு வந்ததும் அங்க இருக்கிற பிரஸ் மீடியால கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க கொஞ்சம் பேரை நாங்க காப்பாத்திருக்கோன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க அப்ப ஒரு பிரைவேட் பார்ட்டியில திரும்பி நம்ம அம்மனும் தாராவும் மீட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது அப்படி குடிச்சிட்டு அந்த ராத்திரி முழுக்க நம்ம தாராவும் அம்மனும் பேச நல்ல ஃப்ரெண்டாக நம்ம தாராவும் போதையில நம்ம அம்மனை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க தாராவோட வீட்டுக்குள்ளே அக்வரியம் வச்சிருக்காங்க எனக்கு இந்த நிலத்துல வாழ்றதே பிடிக்காது எனக்கு ஒரு கடல் கண்ணி மாதிரி வாழணும் அதுக்காக தான் இந்த செட்டப்ன்ற மாதிரியும் அம்மன் கிட்ட சொல்றாங்க ஒரு கடத்துல அவங்களும் டிரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அம்மன் கூட நெருங்கி இருக்கலாம்னு பக்கத்துல வர அமனுக்கு அவங்க ஒண்ணுமே புரியலைங்க ஒரு கடத்துல அவங்க போதையில தூங்கவும் செய்றாங்க இது தாராவுடைய பாட்டிங்க எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து ஊருக்கா போட்டுக்கிட்டே இருப்பாங்க நடுல இருக்கிறவர் நம்ம தாராவுடய அப்பா அவங்க அம்மா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க அப்படி நம்ம தாரா அவங்க ஆபீஸ்க்கு போகையில அப்பா ஆபீஸ்க்கு நம்ம அம்மனும் தாராவை தேடி வர ஆனா தாரா போதையில நேத்து அம்மன் கூட பழகுனதுல இப்ப மறந்துருக்காங்க இருக்காங்க ஆனா அமன் சும்மா விடலையே தாரா பின்னாடியே சுத்துறாரு லவ் பண்ணவும் செய்யறாரு தாராக்கு அமன் மேல பெரிய ஈடுபாடு இல்லனாலும் அவன் பண்றது கொஞ்சம் கியூட்டா இருக்கிறதுனால அவங்களும் பழகுறாங்க ஒரு கட்டத்துல அமனும் தாரா கிட்ட வித்தியாசமான முறையில ப்ரப்போஸ் பண்றாங்க கடல் கண்ணி மாதிரி ஒரு பொம்மைய செஞ்சு ஒரு கப்பல் முன்னாடி வச்சுட்டு அந்த கப்பலையே அந்த கடல் கண்ணி தான் தாங்கி பிடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணி அது மூலயமா ப்ரப்போஸ் பண்ண அதை பார்க்கற நம்ம தாராக்கு அவங்களையே இமேஜின் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு அங்க இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் காப்பாற்ற முடியாம போனது ஞாபகத்துக்கு வருதுங்க அதுல அவங்க பயங்கரமா பாதிப்படைகிறாங்க தங்க கடல் கண்ணி மாதிரி செஞ்சு வச்ச பொம்மையும் ஒரு குச்ச வச்சு அடிச்சு உடைக்கிறாங்க இது அந்த ஃபெஸ்டிவல்லையே பாதிக்குதுங்க எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணு எதுக்கு பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியும் நினைக்கிறாங்க அப்பதான் தப்பான கிஃப்ட கொடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ண நம்ம தாராவும் அங்க இருந்து நம்ம ஹீரோ கிட்ட கோச்சுக்கிட்டும் போயிடுறாங்க இப்போ இந்த விஷயம் அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல வேற வந்திருக்குங்க தாராவோட பாட்டி வேற இதை படிக்கிறாங்க எனக்கு ரொம்ப நாளாவே டவுட் ஆகி இருந்தது அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்கள காப்பாற்ற முடியாம போனதுல இருந்து தாரா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதோ கடல்ல இருக்கிற பேய அவளை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று பைத்தியகாரத்தனமா பெஸ்டிவல் எப்படி நடந்திருக்கான்ற மாதிரி அவங்க அப்பா கிட்டயே சொல்ல இதெல்லாம் ஓரமாக இருந்து நம்ம தாராவும் கேக்குறாங்க வீட்லயே தப்பா பேசுறதுனால இதுக்கு மேல இந்த வீட்லயும் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க நம்ம தாரா கிட்ட அவங்க அம்மா எழுதுன ஒரு டைரி இருக்கோங்க அந்த டைரியில ஜார்ஜ் அப்படின்ற ஒரு நேம் இருக்குங்க அதாவது அவங்க அம்மா காதலிச்ச பர்சன் போட்டிருக்கோம் அந்த ஜார்ஜ் ரொம்ப நாளாவே தாரா ஏஜென்ட் எல்லாம் வச்சு தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படியான தான் நம்ம தாராவோட ஆபீஸுக்கு நீல்னு சொல்லி ஒரு பையன் வராங்க ஊருக்குள்ள புதுசா ஒரு கல்ச்சரல் கிளப் ஆரம்பிச்சிருக்கோம் எங்க கிளப்ல இருக்கிற சுமிங் பூல்ல க்ளீன் பண்ணனும் உங்களால பண்ண முடியுமான்ற மாதிரியும் தாரா கிட்ட கேட்க நிறைய அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி தாராவும் சொல்ல எவ்வளவு வேணா பணம் தரும் ப்ளீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தாராவையும் சம்மதிக்க வைக்கிறாரு அந்த கல்ச்சுரல் கிளப்ல ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க அடையாளத்துக்காக இவரை நம்ம சாமியாரனையும் கூப்பிட்டு போவோம் அவரு கதவை திறக்குறாரு அவரை பார்த்த உடனே நம்ம தாரா உறஞ்சி போறாங்க ஏன்னா இவருக்கும் தாராக்கும் ஒரு பெரிய சம்பந்தமே இருக்கும்ங்க இவர் இங்க இருப்பாருன்னு தெரிஞ்சா வந்திருக்கவே மாட்டேனேன்ற மாதிரி தாராவும் மைண்டுக்குள்ள அப்படி யோசிக்கிறாங்க அப்பதான் டூ தௌசண்ட் டுவெல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்காங்க நம்ம தார அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துகிட்டு கோவாக்கு போயிருப்பாங்க அப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இருக்கும் தான் இந்த சாமியார அந்த கோவால பாத்துருப்பாங்க ஆளு மியூசிஷியனா இருப்பாங்க கித்தார் எல்லாம் வச்சுக்கிட்டு செம்மையா பாடிக்கிட்டு அப்படியே யோ யோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பானா அதை பார்க்கும் போதும் நம்ம தாராக்கு அவர் மேல ஆசை வந்திருக்கும் ஒரு கட்டத்துல பீச்ல இருக்கும் போதும் அந்த ஆள் கூட தனியா உட்காந்து பேசும் இந்த வாழ்க்கை என்பது மரம் செடி கொடி அதுல இருக்கிற பூ அப்படின்னு தத்துவங்களா எடுத்து விடுவாரு அந்த சாமியாரு அதெல்லாம் கேட்டு நம்ம தாரா மயங்கிருப்பாங்க இன்ஃபேக்ட் நம்ம தாராக்கு இந்த கடல் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு வச்சதே அந்த இடத்துல இருந்து தாங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஒன்னாவும் இருந்திருப்பாங்க ஆமாங்க இந்த சாமியார் கூட டூ தௌசண்ட் டுவெல்ல நம்ம தாரா பிசிக்கலா ஒன்னா இருந்த மாதிரி காமிக்கிறாங்க இப்ப அதை நினைச்சு பார்த்துதான் தாராவும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க இப்ப அங்க நீலும் வராரா அவங்க மேடம் வந்த வேலையை பாப்பணும் சொல்லிட்டு இதுதான் நீங்க கிளீன் பண்ண வேண்டிய ஸ்விம்மிங் பூல்னு சொல்ல அது கூவாறு ரேஞ்சுக்கு நாரி போய் கிடக்குங்க என்ன இப்படி கிடக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணனா பல நாட்கள் ஆகும் சாரி நம்ம கிட்ட ஆளும் இல்ல பொறுமையோ இல்லன்னு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு அந்த சாமியார் வராரு முயற்சி பண்ணாம எதுவுமே வேணான்னு சொல்லாதீங்க பண்ணியே ஆகணும் நாங்க கட்டாயப்படுத்தல அதே மாதிரி ஃபுல்லா பண்ணி கொடுத்துருங்கன்னு நாங்க சொல்லல முயற்சி பண்ணி பாருங்க ஆனா காசை கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி பேசி மயக்கி நம்ம தாராவையும் ஒத்துக்க வைக்கிறாங்க தாரா அவர் கூட வேலை பார்க்கறோட வந்து டெய்லி அந்த ஸ்விம்மிங் பூலையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி அங்க இருக்கிற நீல் கூட சேர்ந்து பழகுறாங்க தாராக்கும் நீலுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறாங்க அப்படி ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நீல கூட்டிட்டு ஒரு பார்ட்டிக்கும் போறாங்க அந்த பார்ட்டியில போதையாகும் போதுதான் அவங்களுக்கு திடீர்னு ஒரு பயம் வருதுங்க அவங்க அம்மா நினைச்சதாங்க அந்த பயமே

இருந்திருக்கும் அப்பதான் குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி தான் நம்ம தாரா வேற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட சேர்ந்துகிட்டு கோவாலாம் போயிட்டு இந்த சாமியார் கூட எல்லாம் ஒன்னா இருந்துட்டு வருவாங்களா அதை அவங்க அம்மா ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்குவாங்க அதுல நம்ம தாரா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தோ இந்த அப்பாக்கே பொறக்கலன்னு சொல்லுவாங்க அப்பதான் அவங்க அம்மாக்கு வேற ஒருத்தர் மூலயமா தான் இந்த தாரா பிறந்திருக்காங்கன்ற ஒரு குண்டத்துக்கு போடுவாங்க இத்தனை நாள் இதை மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்தன்ற மாதிரியோ சொல்லுவாங்க இதை கேட்டு நம்ம தாராவும் சரி அவங்க அப்பாவும் சரி உறஞ்சு போயிடுவாங்க எதை நினைச்சோ ஒரு பயத்திலையும் அவங்க அம்மா அங்க

நிறைய பெயின் கில்லர்ஸையும் எடுத்துப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச அந்த கடலுக்குள்ள போற சீ டைவிங் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் நீலுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அமன் இருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம தாரா மேல இருக்கிற காதல்னால அவரோட நேவி வேலையை விட்டுட்டு இப்ப நம்ம தாரா ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்கல்ல அங்க வந்து சேர்றாருங்க ஆனா தாரா ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிருக்காங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அம்மனையும் வெயிட் பண்ண சொல்ல ஆனா அம்மனுக்கு தெரியாது தாரா இப்போ நீல் கூட சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி கட் பண்ணா நம்ம தாராவை காமிக்கிறாங்க அவங்களுக்கு தேட்டோ குட்டின இடம் வலிச்சுக்கிட்டே இருக்குங்க ஒரு ஆயில் மண்ட் மாதிரி எடுத்து நம்ம நீல வரைக்கும் தடவி விட சொல்ல அப்படி அவரும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதும் அப்படி நம்ம தாராக்கு நீல ரொம்ப பிடிச்சி போக அந்த இடத்துல நம்ம தாராவும் நீலும் ஒன்னா பிசிக்கலா ஒன்னா இருக்காங்க அதே சமயத்துலதான் நம்ம தாராக்கு அம்மன் வேற பேசத்துக்குக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க ஆனா தாரா எடுத்த பாடு இல்ல தாரா எதுக்கு என்னோட ஃபோன் காலே எடுக்க மாட்டான்னு சொல்லி தாரா கூட வேலை பாக்குறவங்க கிட்ட அம்மன் கேப்பாரு ஆனா யார்கிட்டயும் பதில் இருக்காது அப்பதான் ஒரு நாள் நம்ம தாரா ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கூட நைன்டீன் நைன்டி டூல கோவாக்கு ட்ரிப்பு போன ஒரு ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கிறாங்க அப்படி அவருகிட்டயே வந்து நைன்டீன் நைன்ட்டி டூல எங்க அம்மா கூட நீங்க கோவா போயிருந்தீங்க அங்க எங்க அம்மாவுக்கு என்னாச்சு உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரியும் கேட்கறாங்க தாங்க அவரு நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றாரு அங்க கோவாக்கு போன டைம்ல ஒரு கித்தாரிஸ்ட் இருந்தாரு அவர் பேர் ஜார்ஜ் அங்க இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப கிரேசியா அந்த ஜார்ஜ் பின்னாடி சுத்துறாங்க அப்படி உங்க அம்மாவுக்கும் ஜார்ஜ பாக்கணும் அவரை மீட் பண்ணணும் கூட பழகணும்னு ஆசை இருந்தது அப்படி ஒரு நாள் அதுவும் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஜார்ஜ காமிக்கிறாங்க அது வேற யாரும் இல்லைங்க நம்ம தாரா ஹீரோயின் ஒன்னா இருந்திருப்பாங்க ஒரு சாமியார் டூ தௌசண்ட் டூ ல கோவாக்கு போகும்போது அந்த சாமியார் கூட தான் நம்ம தாராவோட அம்மா நைன்டீன் நைன்டி டூ ல பாத்து பழகி அந்த சாமியாரோட உண்மையான பேரு கைலாஷிங்க அது எல்லாமே அந்த இடத்துல அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் சொல்ல என்ன சொன்னீங்க கைலாஷா அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அந்த கைலாஷ தானே நம்ம டூ தௌசண்ட் டூ ல பாத்தோம் ஐயோ அவரு கூட நம்ம ஒன்னா இருந்திருக்கோமே அப்படின்னு தொடர்ந்து கதையை கேட்க உங்க அம்மாவா அந்த கைலாஷன் ரொம்ப காதலிச்சாங்க ஒரு கடத்துல ஒன்னா நெருங்கி இருந்தாங்க அந்த கைலாஷ் மூலயமா தான் உங்க அம்மா ப்ரக்னென்ட் ஆனாங்க அந்த கைலாஷ் தான் உன்னுடைய அப்பான்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோயின் இப்ப சுக்கு நூறா உடையிறாங்க போதும் இதுக்கு மேல சொல்லாதீங்க ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டும் எழுந்து ஓடி வராங்க ஆமாங்க நம்ம ஹீரோயின் ஒன்னா இருந்தாங்கல்ல அந்த சாமியார் அவரு பேரு தான் கைலாஷ் அவரு தாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா அவரு கூட தான் அவங்க அம்மாவோ ஒன்னா இருந்து அது மூலயமா நம்ம ஹீரோயின் பிறந்திருக்காங்க இதுல நம்ம தாரா சுக்கு நூறா உடையிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலைங்க அதிகமா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க திரும்பி ஊருக்கு வராங்க ட்ரக்ஸ் எடுத்து ட்ரக்ஸ் எடுத்து ஒரு கட்டத்துல ஒரு ரூம்ல மயக்கம் போட்டு விளறாங்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம தாராவை முன்ன காதலிச்சாரு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் லவர் அந்த அமன் வராருங்க அப்படி தாராவையும் காப்பாத்துறாரு தாராவோட வளர்ப்பு அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவருகிட்டயும் சொல்றாரு அவங்க அப்பாவும் நம்ம தாராவை போட்டு பயங்கரமா கத்துறாங்க இதுக்காக தான் எங்களை விட்டு நீ தனியா போனியா இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக தேவையில்ல நீ இல்லனா அப்பா அவ்வளவுதாமா உங்க அம்மா கூட பிடிக்காத இருபது வருஷம் வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டேன் உங்க அம்மா சாகுறப்போ நீ எனக்கு பிறக்கலன்னு சொல்லிட்டு செத்துட்டா நீ யாருக்கு பிறந்தியோ யாரா நீ என்னோட பொண்ணுமா உலகத்துல எல்லாரும் உன்னை காதலிக்கிறத விடவும் அப்பா உன்னை அதிகமாக காதலிக்கிறேன்ற

இருக்கு ஒரு கடத்துல நீலும் நம்ம யாராவது தேடி வர நீல்கிட்ட இந்த உண்மை எல்லாம் சொல்லி எனக்கு வேற வழி தெரியல எங்க அப்பா சொல்றதை தான் கேட்டாகணும்னு சொல்லி நீலயும் கிளம்ப சொல்ல அவரும் கண்ணீரோட அங்க இருந்து கிளம்புறாரு அப்படியே பிடிக்காத ஒரு கல்யாணமோ அங்க நடக்க ஆரம்பிக்குதுங்க ஆனா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு பிரச்சனை வருது திரும்பி அந்த கடலுக்குள்ள இந்த சீ டைவிங்க்கு போன ஒரு ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்களாம் அவங்கள காப்பாத்துறதுக்கு டீம் இல்லையா ஏன்னா எல்லாரும் தாரா கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க போல இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வர நம்ம தாரா அங்க துடிச்சு போறாங்க தாராக்கு என்ன ஆனாலும் அவங்க ஒரு கடல் கண்ணின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிருப்பாங்க ஆனா எப்போ அங்க ஓபனிங் சீன்ல அவங்களால சில பேரை காப்பாற்ற முடியாம போச்சோ அப்பயே அதெல்லாம் உடஞ்சிருக்கும் இப்ப மட்டும் மாட்டிக்கிட்டவங்களை காப்பாத்திட்டோம்னா நம்ம கடல் ஆயிடலாம் அந்த தகுதி நம்மளுக்கு இருக்குன்ற மாதிரி தாரா உணர்றாங்க அவங்களுக்கு இருக்க எல்லா சோகமும் அது மூலயமா நீங்கிடும் நினைக்கிறாங்க அப்படி தன்னோட கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டு அம்மன் கூடையும் சேர்ந்து அந்த சம்பவ இடத்துக்கும் போறாங்க கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு சி டைவர்ஸையும் பாக்குறாங்க அவங்க உள்ள இருக்கிற ஒரு நெட்டில மாட்டிக்கிட்டு இருப்பாங்க வெளியே வர முடியாம தவிப்பாங்க எப்படியும் நம்ம தாரா அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறாங்க அப்பதாங்க நம்ம தாராக்கு மைண்டு ஓபன் ஆகுது ஆல்ரெடி கல்யாணம் வேற பாதிலேயே நிப்பாடிட்டதுனால நம்ம தாரா வெளியே வந்து அவங்க அம்மாவோட டைரி எல்லாம் திரும்ப திரும்ப பார்க்க இருந்தும் நம்ம தாராவால நம்ம எப்படி அந்த கைலாஷ் கூடயே திரும்பி லவ் பண்ணி நெருங்கி இருக்கலாம்னு சொல்லி ஒரு உறுத்தல் இருக்கு அப்படி அந்த கைலாஷிய வந்து பாக்குறாங்க இப்படி அநியாயம் பண்ணிட்டியே உனக்கு கூட தெரியலையா எனக்கும் உங்க அம்மாக்கும் ஒரே கண்ணு அதை பார்க்கும் கூட உனக்கு புரியலையான்ற மாதிரி கேட்க நான் எந்த கண்ணை பார்த்தாலும் கண்டிப்பா அதுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சுப்பேன் உன்னோட கண்ணை பார்க்கும் எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தது அண்ட் உங்க அம்மானு நீ யாரையோ

காதலிச்சிருக்காங்க அது மூலியமா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அது மூலியமா அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போகும்போது உங்க அம்மாவை வீட்டுல கட்டாயப்படுத்தி இப்ப இருக்கிற உன்னோட வளர்ப்பு அப்பாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வேண்டா வெறுப்பா இருபது வருஷமா இந்த சீக்ரெட்லாம் மறைச்சிக்கிட்டு மறைச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திருக்காங்க அந்த குற்ற உணர்ச்சியாலையும் தான் உங்க அம்மா தற்கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்கும்போது நம்ம தாராக்கு இதுதான் ரீசனா இருக்கணும் புரிய வருதுங்க ஒரு செகண்ட் நம்ம தாராவே அவங்க லைஃப் நினைச்சு பாக்குறாங்க அவங்க முதல்ல அம்மன் ஒருத்தனை லவ் பண்ணாங்க ஆனா பிடிக்காம தான் பண்ணாங்க ஆனா இவங்க ரொம்ப விருப்பப்பட்டு வாழ்ந்தது நீல அப்படின்றது ரெண்டாவது லவ் பண்ண ஒரு பர்சன் கூட அந்த நீல் கூட ஒரு கட்டத்தில் நெருங்கி இருந்திருப்பாங்கல்ல அது மூலயமா இப்போ பிரெக்னென்டாகவும் ஆயிருப்பாங்க நம்ம தாரா அந்த பிரெக்னன்சியை மறைச்சு இப்ப திரும்பி அம்மனு கிட்டேயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க அம்மா எந்த விஷயத்த எந்த தப்பை பண்ணாங்களோ அதே தப்ப தான் நம்ம தாராவும் பண்ண வந்திருப்பாங்க அப்பதான் இந்த சாமியார் சொல்லி இந்த விஷயம் புரிஞ்சு உனக்கானவன் நீல் மட்டும்தான் ஒருவேளை நீ அம்மனை சூஸ் பண்ணிட்டு நீல மறக்கணும்னு நினைச்சா உனக்கு கூட குற்ற உணர்ச்சியில உன்னோட அம்மாவோட நிலைமையும் உனக்கு ஆகலாம் இதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் நீ வெளியே வர்றதுக்கு நீல் ஒரு ஒருத்தனால மட்டும்தான் முடியுன்ற மாதிரி சொல்ல அங்க நம்ம தாரா கதறி அழுகுறாங்க இப்ப கட்டாச்சுன்னா நம்ம தாரா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நீலோட சந்தோஷமா லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க ஒரு குழப்பமான கதை தான் இது சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்